ஹாய், வணக்கம் வீபர்ஸ். நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நினைத்தது நடக்க ஈர்ப்பு விதிகள். ஈர்ப்பு விதிகள் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சீக்ரெட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். சீக்ரெட் மூவி நான் 2012 நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அது என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி அது மாதிரி நான் நினச்சது நடந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது நான் நினச்சதெல்லாம் நடந்துருந்துருக்கு. அப்போ தான் இது மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம இதை வந்து நம்ம நல்லதாக நினச்சோம்னா நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய தேவைகளை எல்லாம் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு நான் இன்ன வரைக்கும் பெற்றுட்டு தான் இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் நினைக்கணும். ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அதை வந்து தெளிவான ஆசையாக இருக்கணும், தெளிவான ஆசையாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெளிவான ஆசையை ஆழமாக சிந்தித்து அதை ஒரு லிஸ்ட்டு போடணும். அந்த தெளிவான ஆசையை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த ஆசையை ஆழமாக சிந்தித்து அதை வந்து ஒரு லிஸ்ட்டு போடணும். உங்களுக்கு இப்போ என்ன வேணும், இப்போ உங்களுக்கு ஒரு பணம் வேணும்னா பணம் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அந்த அதை வந்து இமேஜின் பண்ணணும். பணத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது. பணம் உங்கள் கூட இருந்தால் எப்படி, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதை வந்து நீங்கள் நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா பணம் வேணும்னா அதை நம்ம உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணணும், திங்க் பண்ணணும். அப்போ நீங்கள் 1 கோடி ரூபா இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அதை மாதிரி திங்க் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வேணும் அப்படின்ட்டு அது ஒரு வெறி இருக்கணும், வெறித்தனமாக இருக்கணும். இது இருந்தால் தான் என்னால் முடியும், நான் இந்த இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமான ஆசையோடு இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் ஈர்ப்பு விதியானது மக்களிடையே வேலை செய்யாது. ஒருத்தவங்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய இது ஈர்ப்பு விதி வேறையாக இருக்கும். அப்போ நம்ம ஈர்ப்பு விதி அவங்கள மாற்றுறதுக்கு கொஞ்சம் இதாகும். அதனால் மக்களுடைய மனங்களை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேலை செய்யாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மக்கள் உங்களை சுற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அதை வந்து நீங்கள் ஈர்க்கலாம். இப்போ உங்களை சுற்றி பாசிட்டிவான மக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை அந்த மக்கள் வந்து உங்களை பாசிட்டிவான மக்களாக உங்களை சுற்றி இருக்கிற வர்றதுக்கு அந்த ஈர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கனவு காண்றீங்க, கனவை நீங்கள் எழுதி வச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சாச்சும் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கனவு நிறைவேறினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கனவு நம்ம நினச்சதுனால இது நிறைவேறி இருக்குது அப்படின்னே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்கள் படல நினச்சிருப்பீங்க, அது வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது ஸ்லோவாக தான் அந்த கனவு நிறைவேறி இருக்கும். நிறைவேறி அந்த இடத்துல இருப்பீங்க, ஆனால் அது நம்ம நினச்சோமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ இது நீங்கள் எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைவேறினதுக்கப்புறம் அப்போ நம்ம இதை நினச்சிருக்கோம், நம்ம நினச்சதுனால தான் இது வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு அந்த ஈர்ப்பு விதி மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எழுதி வைக்கணும், கண்டிப்பாக அதை வந்து எழுதி வைக்கணும். அப்போ தான் அந்த ஈர்ப்பு விதி மேலே நம்பிக்கை வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு தெளிவான எண்ணம் வேணும், தெளிவான ஆசைப்படணும், அதை வந்து லிஸ்ட்டு போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வாகனம் நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களிடையே வேலை செய்யாது. ஆனால் எந்த விதமான மக்கள் தேவையோ அவங்கள நீங்கள் ஈர்க்கலாம். எந்த விதமான மக்கள் தேவையோ அவங்கள வந்து நீங்கள் ஈர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவுகளை நீங்கள் எழுதி வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக எழுதி வைக்கணும். ஓகே, தேங்க்யூ பீபர்ஸ். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.